தக் லைஃப் படத்திலிருந்து மாசான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கமல் அவர்களுடைய தக் லைஃப் படம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ புது ஒரு ஆக்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படின்னா அசோக் செல்வன் தான். ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ தான் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து மணிரத்னம் அவர்களுக்கு கூட ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அசோக் செல்வனோட ரோல் பார்த்திங்க அப்படின்னா ஜெயம் ரவி நடிக்க வேண்டிய ரோல் வந்து இவர் நடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஜெயம் ரவியுமே இருக்காரு. பட் பயங்கரமான கொலபரேஷனில் தான் இந்த படம் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஆக்டரும் இருக்காங்க, அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்னா போட்ட ஆக்டருமே வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் படத்தில் ஒவ்வொருத்தருக்குமே எந்த மாதிரியான கேரக்டர் கொடுக்க போகிறாரு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அசோக் செல்வனோட இந்த பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு.